ஈரோப்பாக்கு எதிராக நிற்கிற அப்போசிஷன் பார்ட்டி கிம் அப்படியே தூக்கிட்டு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க ஈரோ பார்க்க எடுத்து நான் போய் இன்வெஸ்டிகேட் பண்றேன்னு சொல்ல பார்க்கோம் நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பியான்னு கேட்க இப்ப உள்ள வர்றது ஈரோ தான் கிம் உன்ன சீஃப் இருந்தா பேசுவேன்னு சொல்ல ஈரோயின் சீஃப எழுப்புற ஐடியால இல்லன்னு சொல்லுவாங்க அந்த திருடனுக்கு நீங்க தான் ஆர்டர் பண்ணீங்களான்னு கேட்க அவரு தெரியாதுன்னு சொல்லுவாரு அப்புறம் என் மீட்டிங் பிக்ஸ் பண்ணீங்கன்னா கிம் இல்லன்னு சொல்லுவாரு ஈரோனும் இங்க பாருங்க ஃபார்ட்டி எயிட் இருக்கு உங்களை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக அதுக்கு கிம்மோ உன் சீஃபுக்கு இது தெரியாதுன்னு நினைச்சிட்டு நான் வரும்போதே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஓ இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா ஒரு மேயர் கேண்டிடேட்டுக்கும் திருடனுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னா என்னாகும் பெரிய இஷ்யூ ஆகும்ல ஒழுங்க கோஆபரேட் பண்ணுங்கன்னு சொல்ல அவர் அமைதியாவே இருப்பாரு அப்ப இரு எங்களுக்கு அந்த பெண்டை கிடைச்சிச்சுன்னு சொல்ல உடனேக்குமோ கிமோ என்ன கிடைச்சிச்சா அதை வெளியே விட்டுறாதீங்க நீ பாத்தியா இத்தனை பேர் பாத்தீங்க அப்ப சோவை கொலை பண்ண சொல்லி நீங்க தான் ஆர்டர் பண்ணீங்களா ஈரோன் கேக்க இது எலெக்ஷன் டைம் இந்த மாதிரி ஆபத்தான கிரைம் எல்லாம் அவர் பண்ண மாட்டாரா இவங்க பேசிட்டு இருக்கும் போதே இந்த சீப் வந்துருவாரு வந்த உடனே உன ஈர திட்டுவாரு ஈரவ நடுவுல போது நான் தான் அரெஸ்ட் பண்ணு சொல்ல ஈரவை திட்டு முடியல சமக்கியமா மட்டும் கூட்டிட்டு போவாரு கொலை நடந்த போது இந்த திருட கேசினோல இருந்தானா இவரு பூட்டான்ல இருந்தா சோ இவங்க ரெண்டு பேருமே கொலை பண்ணல இந்த சோவன் ஈழோட மெசேஜ் வச்சு மூணாவது ஏரியோ பிளாக்மெயில் பண்ணும் போதுதான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அந்த மூணாவது நபர் தான் இவங்க கண்டுபிடிக்கணும் ஈரோயின் வீட்டுக்கு போய் தன்னோட அப்பா கிட்ட ஈரோட அம்மாவை பத்தி கேப்பாரு ஈரோ அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாம் ஈரோப்பா போய் பார்க்கும் போது பக்கத்துல ஈரு நின்றுட்டு இருந்தாராம் ஆனா ஈரோ கார் ஆக்சிடென்ட் தானே சொல்லியிருப்பாரு அதை பத்தி கேட்க மயங்கி கூட வந்துட்டாரா அதனால ஈரோட மெமரி மேபி மாறி போயிருக்கணும் இந்த மாதிரி ட்ராமால இருக்கிறவங்க எல்லாம் ரொம்பவே டேஞ்சரஸ் ஹீரோ கூட ரொம்ப கனெக்ட் ஆகாதுன்னு ஹீரோயின் அப்பா வான் பண்ணுவாரு அடுத்த நாள் ஹீரோ லேட்டா வருவானு ஹீரோனுக்கு மெசேஜ் பண்ணுவாரு இப்போ இந்த சோக்கு ரிலேட்டடான எல்லா பிளேஸ்லயும் போய் தேடுவாங்க சோ போற ஜிம் அவன் ஒர்க்கிங் பிளேஸ் அவன் வீடுன்னு எல்லா இடத்துலயும் அந்த பெண்ட்ரவை தேட ஹீரோ தன்னோட அம்மாவை பக்கத்துக்காக வந்திருப்பாரு தான் ஒரு போலீஸ் தான் சொல்லி ஈரோவும் பேசிட்டு இருக்க அங்க ஒரு ஆளு இதை நீங்க உள்ள வைக்க முடியாது மெம்பர்ஸ் மட்டும் தான் டோர் ஓபன் பண்ண சொல்ல ஏரோக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும் இந்த சோலு கூட இப்படிதான் பேசியிருப்பாங்க அந்த கேட்க அதுக்கு சோ என்னால மட்டும் ஓபன் பண்ண முடியற ஒரு பிளேஸ் வச்சிருக்கதா சொல்லிருப்பான் ஏரோ இப்ப ஈரனுக்கு கால் பண்ணி சோவோட ரீசென்டா யாராவது இறந்துருக்காங்களான்னு கேக்க சோவோட அப்பா இறந்திருப்பாரு அவரோட பியூனரல் ஆல்ல போய் பார்க்க அந்த இடத்துலதான் அந்த பென்ட்ரைவழி வச்சிருப்பான் ஈரனுக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி ஹீரோ கண்டுபிடிச்சாருன்னு ஈரவும் சொல்வாரு தன்னோட அம்மாவோட நினைவு நாள் அங்க போய் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்வாரு ஈரோ வெளியே வரத ஈரோவோட அப்பா பாப்பாரு ஈரோவோட அப்பாவும் ஈரோ அம்மாவை பாக்குறதுக்கு தான் வந்திருப்பாரு புக்கே விட ஈரோ அப்பாக்கு அம்மா மேல பாசம் இருக்கு ஏன்னாச்சுதான் தெரியல இப்ப அந்த பெண்டை ஓப்பன் பண்ணி பாக்க ஈரோஸ்ட் ஜுன்னோட வீடியோ பார்க்கலான்னு சொல்வாரு சரி நான் அந்த வீடியோ ஓபன் பண்றாங்க ஜுன்னு நார்மலா ஒரு பொம்மைக்கு தலை தான் வாரிட்டு இருக்கா அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல அவ கையில கிடைக்கிற எல்லா பேக்கையும் தூக்கி போட்டு ஒரு மாதிரி ஆக்ரோஷமா நடந்துப்பான் இருவது பார்த்து இதெல்லாம் நான் அவளுக்கு வாங்கி கொடுத்ததுன்னு சொல்ல அவ அந்த பேகை எரிச்சிருவான் இருவோம் இத பாக்கிறதுக்கே பயங்கரமா இருக்கு என் மனசு எல்லாம் வதைக்குது நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்ல அந்த வீடியோவை க்ளோஸ் பண்றாங்க அடுத்ததான் இந்த கிம்மோட வீடியோவை பார்ப்பாங்க ஆனா அந்த வீடியோல கிம் இல்லை அதுக்கு பதில ஒரு பொண்ணு இருப்பா அவன் மேக்கப் பண்ணிட்டு இருப்பா யார அந்த பொண்ணு எல்லாரும் உத்து பார்த்துட்டு அது கிம்மு தான் அவர் இதை சொல்ல வருவாரு இவங்களும் ஆர்வமா கிட்ட போய் கேட்க நான் அழகா இருக்கானா இல்ல இல்லவே என்ன சோய் இருவாளத இதுதான் அவரோட சீக்ரெட் போல இவனுங்க பிளாக்மெயில் பண்ற ஆளுங்களா ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல இருக்கவங்கதான் உதாரணத்துக்கு ஜுன்னு வீட்டிங்ல இருந்தா கிம் எலெக்ஷன்ல இருக்காரு அதே மாதிரி மூணாவதாலும் கண்டிப்பா ஒரு பவர்ஃபுல்லான பர்சனா தான் இருக்கணும் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க அப்பதான் ஈரோடு மண்டியில ஒரு பல் பிரியும் ஏறு ஜுன்னுக்கு கால் பண்ணுவாரு அவளும் செம்ம கடுப்பா கால் அட்டென்ட் பண்ணுவா இப்ப மட்டும் நீ கேக்குறது இம்பார்ட்டன் இல்ல உனக்கு கொண்டு வந்தான்னு சொல்ல ஈரமும் சோம் பிளாக்மெயில் பண்ண பிறகு அந்த ஹாஸ்பிட்டல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியான்னு கேப்பாரு ஜுன்னு பண்ணிருக்கா என்ன சொல்ல போனா அங்க போய் ஒரு கலவரமே பண்ணிருக்கா ஆனா அந்த டாக்டர் கிட்ட கேக்கும்போது அந்த டாக்டர் எனக்கு இந்த விஷயமே தெரியாதுன்னு சொல்லிருப்பாங்க இப்ப இரு போய் தன் கண்டுபிடிச்ச விஷயத்த பிளாக்மெயில் பண்றது பத்தி தெரியும் ஆனா நமக்கு தெரியாதுன்னு சொல்லிருக்காங்க இந்த டாக்டருடைய செக்யூரிட்டி சிஸ்டம் பண்ணது சோ அவனுங்க பிளாக்மெயில் பண்ண ஆளுங்க வேற பவர்ஃபுல்லான ஆளுங்க இதனால தனோட ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு அவங்கதான் கொண்டு இருக்கணும்னு இரு சொல்ல பாருக்கு ஒத்துக்க மாட்டான் சைக்கேட் எப்படின்னு கேக்க ஹீரோவை எக்ஸ்பிளைன் பண்றாரு ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நிறைய அவார்டை பார்த்திருப்பாரு அவங்க சைக்காலஜி மட்டும் இல்ல தான் ப்ரொபஷனலாக இருப்பாங்க அப்படின்னா

பார்க்கும் போட்டுட்டு வெளியேறுவான் ட்ரெஸ் ஓகே இப்ப வாட்ச் எல்லாம் ஹீரோ சேஞ்ச் விட இப்ப பார்த்தா ஹீரோ பார்க்க தன்ன மாதிரி மாத்தி அனுப்பியிருப்பாரு பார்க்க ஹீரோ வருஷன்ல இருப்பான் பார்க்க டாக்டர் கிட்ட நான் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவான் என்ன டெஸ்ட் அந்த டாக்டரும் கேட்க எனக்கு ஒருத்தன சுத்தமா பிடிக்காது ஒரு நாள் மட்டும் நான் அவனை நேசிக்கணும்னு பார்க்கும் கேட்க டாக்டரும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க கையில அந்த ஸ்னோ குளோப கொடுத்துருவாங்க அந்த மியூசிக் சவுண்ட் கேட்க டாக்டரை இப்னோட்டைஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க நீங்க இப்ப பீச்ல இருக்கீங்க அலைகள் வந்து வந்து போகுது அந்த இடமே ரொம்ப குவாய்டா இருக்கு அப்ப தூரத்துல அந்த நபர் உங்க கிட்ட வரான்னு சொல்ல ஈரோ அங்க வருவாரு இப்ப பார்க்க எந்திரிச்சிருவான் அவனும் போலீஸ் ஸ்டேஷன் குற ஈரோன் என்னாச்சுன்னு கேட்பாங்க பார்க்கும் ரொம்ப மோசமா இருந்தது நான் நல்லா தூங்கலன்னு சொல்ல ஈரோ ஃபோன் பேசி உள்ள வருவாரு அந்த டாக்டர் ப்ரொஃபசர் அட்ரஸ் அங்கிள் கண்டுபிடிச்சிட்டாராம் ஈரோ நோட் பண்ணிட்டு பெண்ணை திரும்பி வைக்கும் போது பென்சில்ல கை குத்திக்கும் ஈரோவு கத்த பார்க்கு யாரு பென்சில திருப்பி வச்சதுன்னு கத்திட்டே ஈர கிட்ட ஈரோட கையை பிடிச்சே அந்த காயத்து மேல ஊதி அச்சுச்சோ வலிக்கு தானே கேக்க ஈரனுக்கும் சோய்க்கும் ஷாக்கு ஈர ஒரு நிமிஷம் பார்க்க திரும்பி விடுவான் ஈரமோ என்னாச்சுன்னு கேக்க அவன் இப்னோட்டைஸ் இருக்கான்னு நினைக்கிறேன் அவன் உன்னை நேசிக்கணும்னு டாக்டர் கிட்ட கேட்டிருக்கான் இது கேட்ட இரவோ ஆட்ட பாவி இதே ஆட்ட கேட்ட பார்க்க ஈர கிட்ட வர ஈரவோ டேய் அங்கே நில்லு பார்க்க உனக்கு ட்ரீட்மெண்ட் வேணும்னு சொல்லுவான் இரவோ என் கிட்ட வராதனு பின்னாடி நடக்க கால் தட்டிக்கு கீழே வந்துருவாரு ஐயோ உனக்கு அடிபட்டுருச்சா உனக்கு ட்ரீட்மெண்ட் வேணும்னு சொல்ல ஹீரோ எனக்கு அதெல்லாம் வேணான்னு சொல்லுவாரு ஆனா பார்க்க ஈரோவ தூக்கிட்டு போவான் சோயும் இதெல்லாம் வீடு எடுத்துட்டு இருப்பான் போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லா ஈரோவையும் பார்க்கன்னு தான் பாப்பாங்க ஈரோக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும் அதனால ஹீரோ நான் உன்ன ஒரு தடவை அடிக்கணும்லன்னு பள்ளியிருந்த கணத்துல விட பார்க்க கீழே போட்டுருவான் கீழே விழுந்த பார்க்கோ ஏன்டா இப்படி பண்ண நான் உன்னை நினைச்சு கலந்தானே பட்டேன்னு கேக்க ஒரு நாள் ஃபுல்லா அவன் இப்படிதான் இருப்பான் வேற வழியே இல்ல சாரி எனக்கு ஒரு அர்ஜென்டா ஒரு ஒர்க் இருக்கு நான் போறேன் என் பின்னாடி மட்டும் ஹீரோவோட பேருக்கு பின்னாடியே விடுவான் இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருச்சு பவர் அதிகம்னு ஈரோ அந்த டாக்டரோட ப்ரொஃபஸரை போய் மீட் பண்ணுவாரு ப்ரொஃபஸருக்கு இந்த டாக்டரை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு இவங்க ரொம்ப சைக்காட்ரிஸ்ட் தான் பீப்புளோட மைண்ட்ல சமையல் படிப்பாங்களாம் அதனாலேயே இந்த ப்ரொஃபஸர் சைக்காலஜியா படிக்காதுன்னு சொல்லுவாராம் ஏன்னா இவங்க ரொம்ப டீப்பா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது பேஷண்ட்க்கு நல்லது இல்ல இந்த டாக்டருக்கும் நல்லது இல்ல அந்த டாக்டர் ஹாஸ்பிடல்ல வாங்கின அவார்ட் மாதிரியே இந்த ப்ரொஃபஸர் கிட்டயும் ஒரு அவார்டு இருக்கும் அத பத்தி ஹீரோ கேக்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த டாக்டர் இந்த அவார்டு வாங்கினாங்களா ஹீரோ அந்த அவார்டை பார்க்க அந்த அவார்டுக்குள்ள ஒரு கத்தி இருக்கும் ஆனா இந்த டாக்டர் வச்சிருந்த அவார்டுல இந்த கத்தி இல்ல கடைசியா ஹீரோ இந்த ப்ரொஃபஸர் கிட்ட ஒரு ஹெல்ப் மட்டும் கேட்பாரு அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி மீட் பண்ணலான்னு சொல்வாரு இப்போ நிறைய ஃபுட் வாங்கி தருவாரு எதுக்குன்னு பார்த்தா ஈரோ ஒரு விஷயத்த பண்ண போறாரு அதுக்காக பெர்மிஷன் வாங்கறதுக்காக ஐஸ் வச்சுட்டு ஹீரோனே ஈரோன்னு விட்டுருவாங்க அடுத்த நாள் ஈரோ அந்த டாக்டரை மீட் பண்ணுவாரு ரெண்டு பேரும் சும்மா தான் பேசுவாங்க ஹீரோ டாக்டர் கிட்ட உங்களுக்கு டிராவல் பிடிக்குமான்னு கேட்க அவங்க அதிகமாக டிராவல் பண்ண மாட்டாங்களாம் சரி உங்களுக்கு ஓஷன் எல்லாம் பிடிக்குமான்னு கேட்க அவங்க பிடிக்கும்னு சொல்லுவாங்க இருமோ எனக்கும் கடல் பக்கத்துல ஒரு விழா இருக்கு அந்த கடற்கரையில நான் நடந்து போகும்போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்குன்னு சொல்ல ஹீரோ இப்படி பேச பேச அந்த டாக்டர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாங்க என்ன சொல்லப்போனா இப்னோட்டைஸ் ஆவாங்க அப்ப ப்ரொஃபஸர் வந்து இந்த டாக்டர் மேல கை வைக்க டாக்டர் முழிப்பாங்க ப்ரொஃபஸரும் ரொம்ப நாள் ஆச்சு உன்ன பார்த்து உன் மைண்டை லைட்டா வச்சுக்கோனே அவர் இப்னோட்டைஸ் பண்ணுவாரு இப்போ இரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக அங்க பார்க் இருப்பான் பார்க்க பார்த்தோடனே இரு கோப்பிடுவாரு உன்னை வச்சுக்கிறேன்டான்னு சொல்ல பார்க்குக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல அதனால சோயும் வீடியோ எடுத்து காட்டுவான் பார்க்கும் டெலிட் பண்ண போக சோய் போன் பிடிங்கிட்டு விடுவான் ரெண்டு பேரும் சண்டை இருக்க அப்ப அந்த டாக்டர் வருவாங்க டாக்டர் பார்த்தோன்னே ஈரவு ஸ்மைல் பண்ணுவாரு இப்ப இந்த ஸ்னோ க்ளோபா ஹீரோ ஆன் பண்ணி வைக்க அவங்களும் உண்மை சொல்ல ஆரம்பிப்பாங்க இந்த சோ இந்த டாக்டரையே கால் பண்ணி பிளாக்மெயில் பண்ணியிருப்பான் ஏன்னா இந்த வீடியோஸ் சீக்ரெட்டாக எடுத்தது இந்த டாக்டர் தான் டாக்டர் பே பண்றதுக்கு ஒத்துப்பாங்க மீட் பண்றதுக்கு அவன் வீட்டுக்கே போவாங்க அப்பதான் சோ யூலுக்கும் எனக்கு காசு தேவைப்பட்டதுன்னு வளர டாக்டருக்கும் தெரிஞ்சிருச்சு யூலு இதுல சம்மந்தப்பட்டிருக்கான்னு சரி மணி டிரான்ஸ்பர் பண்றேன்னு டாக்டர் அந்த சைட் போக இந்த சோவு ரிலாக்ஸா சேர்ல உக்காஞ்சிட்டு இருப்பான் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த டாக்டர் ஷார்பான நைஃப் எடுத்து அவன் கழுத்துலயே விட்டுடுவாங்க அதுக்கப்புறமா இந்த யூலுக்கு கால் பண்ணிருப்பாங்க இப்னோடைஸ் ட்ரீட்மென்ட் எடுத்திருப்பான் இப்னோடைஸ் பண்றது இந்த டாக்டருக்கு ரொம்ப ஈஸியா போயிருக்கும் சோஸ் செத்துட்டான் அடுத்தது நீ தான் எங்கயாவது ஓடிப்போ போ ஓடி போய் ஒரு சேஃபான இடத்துல மறைஞ்சுக்கோ யார்கிட்டயும் பேசாத எங்கேயும் போகாத இதையும் சாப்பிடாத ஏன்னா அவங்க பாய்சன் கலந்துருக்கலாம் இப்படி சொன்னதுனாலதான் அவன் தண்ணி இருந்தா அவங்க குடிக்காம இருந்திருப்பான் டீஹைட்ரேட் ஆகி அந்த இடத்துல இருந்திருப்பான் இந்த உண்மையெல்லாம் சொன்ன பிறகுதான் டாக்டர் சுயநினைவுக்கு திரும்பி வருவாங்க இரவு பார்த்து என்ன பண்ணீங்கன்னு கேட்க இரவும் உங்க பேஷண்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணீங்களோ அதான் பண்ணும் நீ இதை பண்ணிருக்க கூடாதுன்னு இரவு பார்த்து டாக்டர் மிரட்ட டாக்டர் அரெஸ்ட் பண்றாங்க இப்ப இவங்களுக்கு வாரண்ட் கிடைச்சிரும் இந்த டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும் அந்த லாக்கர்ல தான் இந்த நைஃபை ஒழிச்சு வச்சிருப்பாங்க திரும்பி வரும்போது ஈரோ தன் கனவுல பாப்பாரு அந்த பெயிண்டிங் சீலிங்ல இருக்கும் ஈரோவும் அதையே பார்த்துட்டு இருக்க ஈரன் வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க இந்த நைஃப்ல சோவோட பிளட் இருக்கும் அதை வச்சு இந்த டாக்டர் அரெஸ்ட் பண்றாங்க இதுவே போதுமான எவிடன்ஸ் தான் இது டாக்டர் கிட்ட ஈரோன்னு சொல்ல டாக்டரும் ஹீரோ ஒரு டைம் பா மாதிரி அவன் எப்ப வெடிப்பானு யாருக்கும் தெரியாது அவனை நீ நம்பாதுன்னு ஒரு வார்னிங் கொடுப்பாங்க ஈரோயின் அப்பா எப்படி சொன்னாரோ அதே மாதிரி ஒரு வார்னிங் ஹீரோ வீட்டுக்கு வர அங்க அந்த ரிப்போர்ட்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் சீக்ரெட் புட்டேஜ் இருக்கிற பெண் டைப் உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதை என்கிட்ட கிட்ட குடுன்னு சொல்லுவான் இல்லனா ஹீரோ அம்மாவை பத்தி ஆர்டிக்கல் எழுதுவானா என்னே பிளாக்மெயில் பண்றியா இதுக்கு நீ வருத்தப்படுவிடான்னு சொல்லி ஹீரோ போக கொஞ்ச நேரத்துல ஈரோ வெளி வருவாரு அப்ப ஹீரோ என்னங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு இந்த கிம் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்தான்னு கேட்க ஹீரோ விட்னஸ் அதான் வந்தா பெரிய கேஸ்ல இல்லன்னு சொல்வாரு ஈரோ என்ன கேஸ் துருவி துருவி கேட்க ஹீரோ அது உங்களுக்கு பயன்படாதுன்னு சாரின்ட்டு போயிடுவாரு ஈரோ நீங்க சீஃப் லெட்டர் எழுதிட்டு இருப்பாங்க ஈரோவோட பிகேவியர் சரியில்ல அது மக்களுக்கு ஆபத்துலதான் முடியும் உங்க முடிவை ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு நல்ல லெட்டர் டைப் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப அங்க ஈரோ வந்து ஈரோனை கூப்பிட்டு ரூப் டாக்கு போவாரு ஆல்ரெடி ரெண்டு பேர் இதுக்காக என்ன அப்ரோச் பண்ணிட்டாங்க இதை விட பெட்டரான எவிடன்ஸ்லாம் எல்லாம் நம்ம இருக்கு பேசாம இதை டிஸ்டர்ப் பண்ணிடலாம் யாராவது கேட்டா இது தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிடலாம் இப்படி ஈர சொல்ல ஈரேனு உங்க அப்பாக்கு இது யூஸ் ஆச்சுன்னு கேட்க இருவோம் நான் ஒரு நல்ல போலீஸ் ஆஃபிசர் இந்த மாதிரி தப்பான விஷயத்துல நான் செய்ய மாட்டேன் பாத்துக்கோ உனக்கு மேல கிரஷ் வந்துரு போகுது ஈரேனு சரி ஒரு அப்பாலஜி லெட்டர் மட்டும் எழுதி கொடு எவிடன்ஸ தொலைச்சதுக்காக ஈரவன் தேங்க்ஸ் சொல்வாரு உனக்கு நிறைய சான்ஸ் இருந்தது என்ன வெளியே தொடர்த்ததுக்கு ஆனா நீ எதுவும் யூஸ் பண்ணல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இதுல ஆசைப்பட்டு சேரல ஆனா இப்போ இதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் ஈரோ கிட்ட பேசிட்டு வந்த அந்த லெட்டர் சென்ட் பண்ண மாட்டாங்க அடுத்ததான் ஈரோ கிம்மை போய் மீட் பண்ண கிம்ம மெயில் பண்ண வந்தியான்னு கேட்பான் ஆளுங்க போய் பயப்படலாமா எங்களுக்கு அந்த பெண்ட் கிடைச்சது தான் ஆனா அது டேமேஜா இருந்தது அதுக்குள்ள எதுவுமே இல்ல இனிமே நீங்க நல்லா தூங்குங்க குட் நைட் கிம்முக்கு ஒண்ணும் புரியல இருவம் கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டு ஆனா உங்க டேஸ்ட் நான் மதிக்கிறேன்னு சொல்லிட்டு போக கிம்மு டோட்டலாவே கன்ஃபியூஸ் ஆயிடுவான் ஈரோ அண்ணாவும் ஈரோப்பா கிட்டே போய் பேசுவாரு ஈரோக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு ஆனா அவன் தர மாட்டான்னு சொல்ல ஈரோப்பாவும் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்த வச்சு என்னால் அவனை தூக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லைன்னு சொல்லி அனுப்ப ஹீரோ அண்ணாக்கா அசிங்கமா போயிடும் இந்த டாக்டரும் ஈரோப்பாக்கு கால் பண்ண ஈரோப்பா கட் பண்ணிடுவாரு அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும் போது என்கிட்ட வராங்க அதுக்கப்புறம் என்னை இக்னோர் பண்றாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முக்கியமான விஷயம் என்கிட்ட ஒன்று இருக்கு அதனை எப்போ வேணா வெடிக்க வைக்கலாம் ம் இது அவங்க உள்ளுணர்வா கூட இருக்கலாம் இப்போ நான் அந்த பாம்பை வெடிக்க வைக்க போறேன் இதெல்லாம் அந்த டாக்டர் ஒரு பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க அடுத்த நாள் டாக்டரோட லாயரும் ஹீரோ கிட்ட கால் பண்ணி டாக்டர் உங்களை மீட் பண்ணுமான்னு சொல்ல ஹீரோவும் போய் பேசுவாரு டாக்டர் அந்த கனவை பத்தி தான் பேசுவாங்க நீ எப்பவுமே ஒரு எக்ஸிபிஷன் வாழ தானே இருப்ப ஒரு பிக்சரை பாத்துட்டு இருப்பல்ல இப்படி அந்த டாக்டர் சொல்ல ஈரோ காச்சரியமா இருக்கும் ஏன்னா ஹீரோ இவ்வளவு டீட்டெயில் சொல்லிருக்கவே மாட்டாரு எப்படி உங்களுக்கு தெரியும் கேட்க அதை கிரியேட் பண்ணதே அவங்க தானா ஒரு சின்ன பையனால அந்த நினைவுகளை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு அந்த நினைவுகளுக்கு பத்திலாம் இந்த கனவை மாத்தி வச்சுட்டாங்களாம் ஹீரோ என்ன ஏதோ நீங்க மேனிபுலேட் பண்றீங்கன்னு எந்திரிச்சு போக அப்ப அந்த டாக்டர் உங்க அம்மா எப்படி சத்தாங்கன்னு நீ பார்க்கணுமான்னு கேட்க ஹீரோவும் வந்து ட்ரை பண்ணி பாப்பாரு அவங்க இப்னாட்டு சமர் ஸ்டார்ட் பண்றாங்க இப்போவும் ஹீரோ அந்த கனவுல தான் இருப்பாரு ஆனா வித்தியாசமா இப்போ அங்க ஒரு டோர் இருக்கும் தரையில அதை ஓபன் பண்ணி ஹீரோவும் நடந்து போக ஒவ்வொரு படிக்கட்டா ஹீரோ இறங்கும் போது அவரோட வயசு குறைஞ்சிட்டே வரும் இப்போ ஹீரோ ஏழு வயசுல இருக்க அவங்க அம்மா பாத் டப்ல இறந்த நிலைமையில இருப்பாங்க அத பார்த்து இருவும் பயந்து அலற அதோட இந்த பிசோடு முடிக்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க பை பை கேஸ் ஆர் நைஸ் டே